திருவாதிரை என்பது அவர் பிறந்த நட்சத்திரம் அல்ல. இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு சந்தேகம் வருது. யாருக்கு? பாதாளம் ஏழிலிங்கில் சொற்கழிவு பாதமலர் போதா புனை முடியும் எல்லா பொருள் முடிவே. பேதை ஒருபால் திருமேனி ஒன்றல்லன் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உலவா ஒருதோழன் தொண்டருடன் கோதில் குணத்தரந்தன் கோயில் பீணா பிள்ளைகள். ஏதவனூர் ஏதவன் பேர் யார் உற்றார் யார் அயலார் ஏதவனை பாடும் பரிசோலோர் எம்பாவாயிலும் மணிவாசக சுவாமிகள் திருவம்பாவையில் சொல்றார். இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு சந்தேகம் வருது. உலகமே ஸ்தம்பித்து நிற்கிறது, நீர் ஆடவில்லை, காற்று அடிக்கவில்லை, பறவைகள் பறக்கவில்லை, மனித உற்பத்தி நடக்கவில்லை, மிருகங்கள் உற்பத்தி நடக்கவில்லை, எந்த விதமான வேலையும் இல்லாமல் மகரந்த சேர்க்கை கூட இல்லாமல் மலர்கள் வாடி கிடக்கின்றன. பிரம்மா பெருமாளை பார்த்து கேட்கிறா, என்ன காரணம், ஏன் இப்படி நிற்குது? நான் உன்னுடைய நாபிக்கமலத்திலிருந்து பிறந்தவன், எனக்கு இந்த படைக்கின்ற தொழில் மட்டும்தான், எனக்கு காக்கின்ற தொழில் உங்களுக்கு. ஆனால் இந்த படைத்தல் காத்தல் அழித்தல் மலைத்தல் அருளல் எல்லாத்தையும் ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம்னு ஐந்து முகங்களை வைத்துக்கொண்டு ஐந்து தொழில்களை செய்து கொண்டிருந்ததாக ஒருவரை சொல்வார்களே, அவரை நான் இதுவரை பார்த்ததில்லையே, அவர் யாருன்னு கேட்டார். அப்பதான் விஷ்ணு பரமாத்மா சொல்றார், ஒரு சில கணங்கள் தாமதித்தார், அவர் இப்ப வந்துருவார் சொல்றார். உடனடியாக சிவபெருமான் அங்கே காட்சி கொடுக்கிறார். எப்படின்னா, பூமியை இரண்டாக பிளந்து கொண்டு மேலேயே வருகிறார். வானத்திற்கும் பூமிக்குமாக நிற்கிறார். அவருடைய சடைமுடி மேலே தட்டி கொண்டிருக்கிறது. அவருடைய கால்கள் ஏழு உலகத்துக்கும் கீழே இருக்கிறது. அதைத்தான் பாதாளம் ஏழு நின்று சொற்கழிவு பாதமர போதா புனை முடியும் எல்லா பொருள் முடிவே. அந்த செஞ்சடை அடாவி மேல் கந்தன் அலங்காரத்தில் அரங்கநாத சொல்ற, அந்த செஞ்சடை அடாவி மேல் ஆற்றை பணியை இதழியை தும்பையை அம்புலியின் கீற்றை புனந்த அவர் யாரெல்லாம் எந்தெந்த பூலாம் வேண்டாம்னு சொல்ல அதான் வச்சிருப்பார். எப்படி அந்த பூ அவர் வச்சுக்கிட்டார்னா, அர்ஜுனன் பாசுபதாஸ்திரம் வேண்டி சிவனுடைய அருள் வேண்டி வடக்கு நோக்கி பிரயாணம் பண்ணி போய்கிட்டு இருக்கான். சிவன் அருள் அவனுக்கு எப்படி கிடைக்குதுன்னு பாருங்க. வில்லுக்கு விஜயன், அவன் சிவன் அருள் வேண்டி பாசுபதாஸ்திரம் பெறுவதற்காக வடக்கு நோக்கி பிரயாணம் பண்ணி போய்கிட்டு இருக்கிறான். போய்கொண்டிருக்கும் பொழுது பன்றி ரூபத்திலே ஒரு அசுரன் அவரை கொல்வதற்காக வருகிறான். அப்படி பாஞ்சு பன்றி வரும் பொழுது இவன் அம்பை எடுத்து அர்ஜுனன் எய்கிறான். அதனுடைய பின்பக்கத்திலே தைக்கிறது. இருந்தாலும் அந்த அசுரனாக இருக்கக்கூடிய பன்றி மிக வேகமாக பாய்ந்து வருகிறது. எங்கிருந்தோ பறந்து வந்த அன்பு மொத்தமாக நம்ம ஊரில் மாட்டுக்கு வாய்க்கூடு போடுவோம் கண்ணுக்குட்டிக்கு, அது மாதிரி எங்கிருந்தோ பாய்ந்து வந்த அம்புகள் சாறை சாறையாக சாறை சாறையாக வந்து அந்த பன்றி வாயை திறக்க விடாத அளவுக்கு மூடி விடுகிறது. இந்த அதிசயத்தை அர்ஜுனன் பார்க்கிறார். வில்லுக்கு விஜயன்னு நம்மளை தான் சொல்லுவாங்க, துரணோச்சாரியாரும் கிருபாச்சாரியாரும் நமக்கு தான் கற்றுக் கொடுத்தாங்க, நம்ம தான் வில்லுக்கு பெரியாள் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எங்கிருந்தோ வந்த அம்புகள் வேகமாக வந்து பன்றியின் வாயை மூடிவிட்டதே என்ன காரணம்னு யோசிக்கும் பொழுது அங்கே ஒரு வேடுவர் வருகிறார். அந்த வேடுவரை பார்த்து கேட்கிறார், வேடுவரே நீர்தான் எய்தீரான்னு கேட்டார். யார் நமக்கு எந்த உதவி பண்ணாலும், ஐயா நீங்கள் தான் செஞ்சீங்களா, ஐயா நீங்கள் தான் எனக்கு இந்த உதவி பண்ணீங்களான்னு அப்படித்தான் கேட்கணும். ஐயா நீங்கள் பண்ணீங்களான்னு எவ்வளோ பெரிய ஆளாக நம்ம இருந்தாலும் பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் நல்லா இருக்க முடியும். அப்போ அந்த பணிவோடு அவன் கேட்கல, ஏ வேடா நீ தான் இந்த வேலையை செஞ்சான், ஏன்னா இவன் ராஜா இல்லையா, பாண்டுவனுடைய மகன். அவன் எப்படி பாண்டுவனுடைய மகனாக பிறந்தான், குந்தி தேவி எப்படி பெற்றெடுத்தான் அந்த கதையெல்லாம் மகாபாரதத்தை ஒரு நாள் பேசும்பொழுது தான் பார்க்க முடியும். அப்போது வேடா நீ தான் எய்தியான்னு கேட்டான். ஆமான், இந்த கலையை நீ எங்கே கற்றுக்கொண்டா என்று கேட்டான். நானுக்கு நானே தான் இப்போ ஆசிரியர், எனக்கு யார் இப்போ ஆசிரியர், எல்லாத்துக்கும் தோளுடைய செவியன் தான், அவன் தான் எல்லாத்துக்கும் பெரியாள், பாதா அந்த வானத்துக்கும் பூமிக்கும் நிற்கக்கூடிய அவன் வந்து யார்கிட்ட போய் கற்றுக்கிற போகிறான், யாரிடம் கற்றுக்கொண்டா என்று கேட்டால் எனக்கு நான் தான் வாத்தியார்னா அப்போ என் கூட நீங்கள் வில்லு சண்டை போட்டு பாரு யார் பெரியாள்னு பார்ப்போம்னு சொல்லி அர்ஜுனன் அவரை வில் யுத்தத்துக்கு அழைக்கிறான். ரெண்டு பேருக்கும் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வில்லு அம்புங்களும் விம்பு வில்லும் பறந்து கொண்டிருக்கின்றன. யுத்த தர்மப்படி சாயங்காலம் சூரியன் அஸ்தமனம் ஆகிட்டால் யுத்த தர்மம் பண்ணக்கூடாது, யுத்தம் பண்ணக்கூடாது, நிப்பாட்டிடணும். யுத்த தர்மம் நிறையா இருக்கு, நிராயுத பாணியை கொல்லக்கூடாது, பெண்ணாக வந்தால் அவளை கொல்லக்கூடாது, முதுகிலே அடித்து கொல்லக்கூடாது. அஸ்வத்தாமன் வந்து அப்படித்தான் செஞ்சான், கர்ணனும் அஸ்வத்தாமனும் அபிமன்யுவை பின்னாடி இருந்தால் அடித்தாங்க, அது வேறு கதை. அப்போது இவர் சரின்னு ஆறு மணிக்கு சூரியன் அஸ்தமனம் ஆனவுடனே அந்த யுத்தத்தை நிறுத்திவிட்டு வேடுவர் அவர் போக்கில் போகிறார். அர்ஜுனன் அவர் பக்கத்தில் ஒரு இடத்துல தங்கியிருக்கான்.
அர்ஜுனனுக்கு சந்தேகம் என்னன்னா, காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் யுத்தம் செய்தும் வில்லுக்கு அர்ஜுனன் என்று பெயர் பெற்ற என்னால் ஒரு வேடுவனை ஜெயிக்க முடியும். அப்பமா வேடுவன் தான் நினைக்கிறான், அவனுக்கு தெரியாது இல்லையா யாரு வந்திருக்கிறது. அப்போ ராத்திரி உட்கார்ந்து என்ன பண்றான்னா, தும்பை மலர்களையும் அங்கே கிடைக்கக்கூடிய மலர்களை எல்லாம் பறித்து, கொன்றை மலர்களையும் தும்பை மலர்களையும் பறித்து ஒரு மணலாலே சிவலிங்கம் செய்து இரவு நேரத்திலே அமர்ந்து சிவபூஜை செய்கிறான். சிவபூஜை செய்யும் பொழுது அவன் அங்கே கிடைத்த காட்டு மலராக இருக்கக்கூடிய கொன்றை மலரையும் தும்ப மலரையும் மாலையாக கட்டி அந்த இறைவனுக்கு மேலே சாற்றுகிறான். இரவு முழுவதும் அவனுக்கு தூக்கம் வரல. யார் வந்து சண்டை போட்டான்னு தெரியலையா, அவனுக்கு மனசுக்குள்ள ஒரு குழப்பம், யாரோ ஒருத்தன் வந்தான் ஆனா நம்மளால அவனை ஜெயிக்க முடியலன்னு மனசுக்குள்ள குழப்படி பண்ணிக்கிட்டே இருக்கான். விடுகிறது, மறுபடியும் யுத்தம் ஆரம்பிக்கிறது. யுத்தம் ஆரம்பிப்பதற்காக வந்து எழுத்தால வந்து முதல் நாள் பார்த்தான் அந்த வேடுவன் நிற்கும் பொழுது, இவன் முதல் நாள் இரவு எந்த தும்பை மாலையும் கொன்றை மலரையும் மாலையாக அணிவித்து அவருக்கு போட்டானோ அதை வேடுவன் தலையில் அணிந்திருக்கிறார். பார்த்த உடனே வில்லக்கிழ ஓட்டு காலில் விழுந்துட்டான். ஐயா, உலகத்தை படைத்து காத்து ரசிக்கக்கூடிய நீங்களா எனக்கு அப்படி காட்சி கொடுத்தீர்கள்னு கேட்டான். அப்ப அவர் சொன்னாராம், சிவனுடைய அருள் எப்படி வந்தது என்று பாருங்கள். அவர் சொன்னாராம், நான் உனக்கு பாசுபத அஸ்திரம் தரப்போகிறேன். பாசுபத அஸ்திரம் சரியானவன் கைக்கு போகிறதா நான் தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுக்கு தான் உனக்கு ஒரு சோதனை வச்சேன். நீ வில்லிற்கு விஜயன் தான், உன்னிடம் பாசுபத அஸ்திரத்தை ஒப்படைக்கலாம் என்று ஒப்படைத்து விட்டு இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டு போனார். உருவு கண்டி எல்லாமே வேண்டும் உருள் பெறும் தேருக்கு அச்சாணி என்னதோடு சொல். தேருக்கு அச்சாணியாக தன்னுடைய வலதுகை கட்ட விரலை வைத்து ஓட்டி கொண்டு வந்த கையை தான் கடைசியில் வரத்தை கேட்டான் தசரதன்ட. தெருக்கு அச்சாணி கலண்ட பிறகு தன்னுடைய வலதுகை கட்ட விரலே வஜ்ரமாக மாறிய கட்ட விரல அங்க வச்சா. அதுக்கு வேற கதை சரித்திரம் நிறைய இருக்காரு. அப்போ என்னை பார்த்து உருவத்தை பார்த்து சாதாரணமா நான் அழுக்கு வேண்டிய அடுக்கு சட்டையும் புளித்தோலை உடுத்திட்டு வந்தவன என்னை பார்த்து வேடுவனேன்னு கேட்டிய, அடுத்த பிறவி நீ வேடுவனாத்தான் பிறப்பேன்னு சொன்னாராம். அடுத்த பிறவி நீ வேடுவனாத்தான் பிறப்பேன்னு சொன்னார். அந்த பாசுபதத்தை கொடுத்துட்டு மறுபிறவி வேடுவனாக அவர் கண்ணப்பனாக அவதரித்து நமக்கு அருள் பாலித்தார். சிவகோசரியார் என்கின்ற ஒரு அந்தன பெருமகனார் எல்லாத்தையும் அந்தனர் பேர்லேயே வச்சிருக்காங்க. நேற்றுக்கு ஒரு கடையில் போய் பண்ணு வாங்க போனேன், அந்த பண்ணுக்கு பேர் பட்டர் பண்ணோம், அது என்னென்ன ஐயர் பேர் வச்சுருக்கான். பண்ணுக்கு பேர் பட்டர் பண்ணோம், படிப்புலேயும் வச்சுருக்கான் ஹையர் ஸ்டடிஸ், ஹையர் ஸ்டடிஸாக அது மேல் படிப்புக்கு பேர் ஐயர் ஸ்டடியா, அங்கே கொண்டு ஜாதியாக வச்சுருக்கான் பாருங்க. அப்போ அந்தனருக்கு எவ்வளோ பெருமை பாருங்க. சிவகோசிரியார் தினமும் பூஜை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் கூட அவர் கடவுளை கண்ணால் பார்த்ததில்லை. இந்த கண்ணப்பன் என்று சொல்லக்கூடிய திண்ணன் அவருடைய தகப்பனாருக்கு வயதாடுகிறது. இவனுக்கு முடிசூட்டி வைத்து இவன் கூட காடன் நாகன் என்று சொல்லக்கூடிய இரண்டு பேர் இவர் கூட நண்பர்களாக போகிறார்கள். இவர்கள் போய் வேட்டையாடி கொண்டிருக்கும் பொழுது இவனுக்கு அந்த மலை குடுமியான் மலை என்று பெயர், குடுமியாண்டவர் என்று பெயர் அவருக்கு. அந்த குடுமியான் மலைக்கு பக்கத்திலே போன உடனே எப்படி வந்து காந்தம் வந்து சக்தியை இழுக்குமோ, ஒரு இரும்ப காந்தம் எப்படி இழுக்கும், பக்கத்தில் போன உடனே அவர் அந்த மலை கொஞ்சமாக அவரை ஈர்த்து தான். யார? திண்ணனை. கண்ணப்பன் என்ற அப்போது பேர் இல்லை அல்லவா, திண்ணனை இழுத்தது. திண்ணன் கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் போகிறான், மேலே போய் பார்க்குறான், மேலே குடுமி ஆண்டவர் உட்கார்ந்துருக்கார். குடுமி ஆண்டவர் போய் என்ன கேட்டான் தெரியுமா, உலகத்தெல்லாம் படைக்கிற அந்த ஆண்டவனை போய், உலகத்திற்கெல்லாம் படி கிடக்கிற ஆண்டவனை போய் நீ இங்கே ஒத்தையிலே உட்காந்துக்கிட்டு இருக்கேன்னு கேட்டான். அவர் நீ ஒத்தையிலே உட்காந்துக்கிட்டு இருக்கேன், உனக்கு பாதுகாப்புக்கு யாரும் இல்லையா, யாரோ உனக்கு மலர்லாம் போட்டு அர்ச்சனை பண்ணியிருக்காங்க, பண்ணிட்டு போயிடுவாங்களா, உன் பக்கத்தில் உட்காந்துருக்க மாட்டாங்களான்னு கேட்டார். சிவபெருமான் தான் கணங்களுக்கு நாதனாக கணபதியை படைத்தார், தேவர்களுக்கு நாதனாக தேவசேனாதிபதி முருகனை உருவாக்கினார். கோவிலுக்கு வந்து செல்கின்ற பக்தர்கள் நிம்மதியாக வந்துட்டு போகணுக்காகத்தான் அந்த பக்தர்களுக்கு காவலாக அவருடைய இடது பக்கத்திலே சண்டேஸ்வர பதவியை கொடுத்து ஒருவர் அமர்த்தி வச்சார். கோயிலுக்குள்ளே வரக்கூடிய பக்தர்கள் சரியாக வர வேண்டும் என்பதற்காகத்தான் அதிகார நந்தியை ஜுயஜா தேவி ரெண்டு பேர்த்தையும் முன்னாடி நிப்பாட்டி வச்சிருக்காரு. எல்லாரும் அந்த அதிகார நந்தி கையை நல்லா பாருங்க, நான் காவல்துறையில் வேலை பார்த்தவேன் அதனால் அதை கவனமாக பார்த்தேன். அந்த அதிகார நந்தியுடைய கையிலே ஒரு கம்பு இருக்கும், தோளில் அப்படி சாத்தி வச்சிருக்கோம் ஒரு கம்பு. நாங்கள் வச்சிருக்கோம்ல, உங்கள் வரிப்பணத்தில் கொடுத்ததா, நாங்கள் வீட்டிலேருந்து வாங்கிட்டு வரல. அந்த அதிகார நந்தி கையில் இருக்கக்கூடிய கம்பு
அங்கதன் கையிலே காக்கும் அகம்படி தொழில்மை பூண்டு நங்குறு மரபிற்கெல்லாம் முதல் குருநாதனாகி பங்கையும் துளவன் நாரும் வேத்திரப்படை பொறுத்த செங்கையும் பெரும்பான் நந்தி சீரடி கமலம் போற்றின்னு சொல்றான். அவர் அந்த கம்பை வச்சு எல்லாரும் தள்ளி நில்லுங்க, எல்லாரும் ஓரமா நில்லுங்க, ஐயா எந்திக்கு வரப்போறார், ஐயா காட்சி கொடுக்க போறார், எல்லாம் ஓரமா நில்லுங்க ஓரமா நில்லுங்கன்னு நாங்கள் போலீஸ்காரங்க நாங்கெல்லாம் சொல்லுவோம்ல, அது மாதிரி ஓரமா நிற்க சொல்றாங்க. அந்த கம்பை எடுத்து இப்படி வீசும் போது அதுல இருந்து என்ன வருமா, பங்கையும் துளவனும் நாருமா, பங்கையம் என்றால் தாமரை, துளவன் என்றால் துளசி, பங்கையமும் தாமரையும் துளசி மனமும் அந்த கம்பில இருந்து வெளியே வருமா. அப்ப அவர் எவ்வளவு பெரிய அருளாளர்னு பாருங்க, சிவன் அவருக்கு எவ்வளவு பெரிய அருள் கொடுத்துருக்காரு. சிவன் இருக்கக்கூடிய கைலை மலையிலே அவர் காவல்துறை ஊழியராக பணியாற்றுகிறார். எங்களுக்கு முன்னோடி அவர் தான். அடியேன் 35 வருஷம் போலீஸில் வேலை பார்த்துருக்கேன். வேலை பார்த்து முடிச்சுட்டு எனக்கென்று ஒரு துறை வேண்டும் என்று நினைத்தேன், எனக்கென்று ஒரு நல்ல வழி வேண்டும் என்று நினைத்தேன். இந்த ஊரில் நிறைய ஆட்கள் வந்து தமிழையும் சமயத்தையும் பரப்பி கொண்டிருப்பதாக கேள்விப்பட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சாலைக்குமரன் கோவிலுக்கு சென்றேன். அங்கேருந்து ஒன்று ஒன்றா ஆரம்பித்து சமயப்பணி இப்போ ஒரு 4 வருஷம் சமயப்பணி தான் என்னுடைய பணியாக இருக்கிறது. வாழ்த்த வாயும் நினைக்க மடலஞ்சும் தாழ்த்த சென்னையும் தந்த தலைவனை, அதுவும் சிவனுடைய அருள், அவனன்றி ஒருடனும் அசையாது. நான் அப்படி இல்லைன்னா எங்கே ஒரு பக்கம் செக்யூரிட்டி ஆஃபீஸரவே பழையபடியும் சம்பளம் வாங்கிட்டு இருப்பேன். அந்த பொழைப்பு கொடுக்காமல் என்னை இன்னைக்கு தமிழகம் முழுவதும் நான் என்னால் முடிந்தவரை மும்பை வரை சென்று சொற்பொழிவாற்றிவிட்டு வந்துவிட்டேன் என்று சொன்னால் அதற்கு காரணம் சிவபெருமானுடைய அருள் தான். இன்னைக்கு அவர் தலைப்பை எடுத்திருக்கிறதுனா நான் சொல்லலை. சிவனுடைய அருள் எப்படி கிடைக்கும் அப்படின்னா எனக்கு நேரடியாக கிடைக்காது. நெல்லையப்பர் கோயிலில் இருக்கக்கூடிய இணையாணையர் திரு பரஞ்சோதி ஐயா மூலமாகவும், அங்கே ஆய்வாளர் இன்ஸ்பெக்டராக இருக்கக்கூடிய திரு கண்ணன் அவர்கள் மூலமாகவும், செயலாளராக இருக்கக்கூடிய அம்மா திருமதி ரோஷினி ஐயா அம்மா அவர்களின் மூலமாகவும், எல்லாம் எம்ஏபிஎல் எம்ஏபிஎல்னு போட்டிருக்கு. நான் என்ன படிச்சிருக்கோம்னு கேட்டால் சிரிப்பீங்க நீங்கள். எல்லாம் எம்ஏபிஎல், அவங்க 4 எழுத்தான் படிச்சிருக்காங்க, நானும் 4 எழுத்தான் படிச்சிருக்கேன். ஐயர்வாள் என்ன படிச்சிருக்காங்க, ரிக்கி யஜூர் சாமம் அதர்வணம், அவங்களும் 4 தானே படிச்சிருக்காங்க. சதுர்வேதின்னு பேர், 4 வேதம் தெரிந்தால் சதுர்வேதின்னு பேர், 3 வேதம் தெரிந்தால் திரிவேதின்னு பேர், 2 வேதம் தெரிந்தால் துவிவேதின்னு பேர், 1 வேதம் தான் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு பேர் வேதாந்தின்னு பேர். இப்படியெல்லாம் மதத்தில் சொல்லி வச்சிருக்கு. இந்து மதத்தில் இதை சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய கம்பீரமான தோற்றத்தில் நடையில் இன்று உயர் நாயகன் சொல்லுவாங்க திருமாலை, நடையில் நின்றுயர் நாயகன் ராமன், நடையில் நின்றுயர் நாயகனை விட்டுட்டு கையிலே கும்பையும் உடம்பிலே பாம்பையும் தாங்கி கொண்டு காட்டிலே இருந்து நம்மையெல்லாம் காத்து கொண்டிருக்கக்கூடிய ஆண்டவனை விட்டுவிட்டு கிழிஞ்சு தொங்கிக்கிட்டு இருக்காரு ஒருத்தர், அவரை போய் கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. 3 நாளைக்கு முன்னாடி ஆணில் அடிச்சு விட்டாங்க, கிழிஞ்சு தொங்குதாரு, அவரை போய் கும்பிடுறாங்க. அதான் ஆஜானுவாகுவாக நிற்கக்கூடிய சிவபெருமானையும் விஷ்ணுவையும் கும்பிடாம பாதம் மாறி போறாங்கன்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. வாருங்கள், திருப்பி சேர்த்துக்கொள்ள தயாராக இருக்கிறோம். அதனால இந்த திருக்கோயிலை சேர்ந்த அனைத்து அதிகாரிகளுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை சொல்லி ஆரம்பத்தில் இந்த வணக்கம் சொல்லியிருக்கணும். அந்த இடம் வரும்போது அதை பற்றி சொல்ல முடியும். வணக்கத்தை சொல்லி சிவனருள் கிடைக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ நாங்களாம் அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். காலையில் எந்திரிச்சு உடனே எந்திரிச்சு எதில் படுத்திருக்கோம்ன்ற பிரச்சனை கிடையாது. தரையில் கூட எல்லாம் துண்டை விரித்து நான் படுத்திருப்பேன். கிட்டத்தட்ட மார்கழி தை மாதம் கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதம் இருந்து பார்த்தசாரதியின் மைந்தனை உனை பார்க்க வேண்டிய தவம் இருந்துன்னு சொல்லுவாங்களே, 2 மாதங்களில் கிட்டத்தட்ட 7 கோடி மெம்பர்களை தன்னுள்ளே ஐக்கியமாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஐயப்பனை நம்ம பாராட்டித்தான் ஆகணும். ஏன்னா சிவனருள் எப்படி வருது பாருங்க. தார்காவனத்து முனிவர்களை பற்றி ஆரம்பித்தேன், அதனால் ஆரம்பித்த இடத்துக்கு திருப்பி வரேன். தார்காவனத்து முனிவர்கள் தாம கொடுக்கக்கூடிய அந்த அவிபாகத்தை பெற்றுத்தான் அவரை பழச்சிக்கிட்டு இருக்காருன்னு நினைச்சாங்க. நாம போடுற அவிபாகத்தை சுவாகா சுவாகான்னு சொல்லி போடுறோமே, அதைத்தான் சிவபெருமான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கார் நினைச்சுக்கிட்டு அவரை மதிக்காமல் இருந்தார்கள். அவர்களுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும் நினைக்கிறார். அவர்கள் சிவபெருமானை நோக்கி கிட்டத்தட்ட 1000 கணக்கான பாம்புகளை ஏவி விடுகிறார்கள். அந்த பாம்புகளை எல்லாம் அவர் ஆபரணமாக அணிந்து கொள்கிறார். எல்லா பாம்பையும் இறுக்கி இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிட்டார். அத்தனை பாம்பையும் பாம்பை பூரா பிடிச்சி தான் உடம்புல போட்டுக்கிறார். காதில் பாம்பு, இடுப்பில் பாம்பு, கையிலே இருக்கக்கூடிய இடங்கள், இப்போ உடம்புல 27 இடத்துல பாம்பை சுற்றி வச்சிருக்கார். நம்ம அதான் 27 இடத்துல விபூதி பூஷணம்னு சொல்லி சைவ மதம் சொல்கிறது. 27 இடத்துல விபூதி பூஷணம் கண்டிப்பாக. எங்கையெல்லாம் மூட்டுகள் சரிக்கிறதோ அங்கேயெல்லாம் திருநீர் பூஷணம் சொல்லி சைவ மதம் சொல்லி கொண்டிருக்கிறது. அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய வச்சு தான் அவர் இருக்காருன்னு சொன்னோன்னே என்ன பண்ணாங்க, முயலகன்னு ஒருத்தனை ஏவி விட்டாங்க.
சிவபெருமான் யாரையும் கொல்ல மாட்டார். உடனே மொயிலகனை பிடிச்சார், அவன் பக்கத்தில் வந்தான், அப்படின்னாரு கீழே உட்காந்து அவன் மேலே காலத்துக்கு வச்சு நின்றுக்கிட்டார். வலது காலத்துக்கு வச்சு பாம்புகளை புறம் உடம்பில் அணிந்து கொண்டான். புலியை ஏவி விட்டார்கள், புலியை கிழித்து தோலாக்கி உடுத்திக்கிட்டார். பொன்னார் மேனியனே, பொன்னார் மேனியன், பொன்னாரே ஆடை அணியலாம் அல்லவா? பொற்சபையில் இருக்கக்கூடியவன், சிற்சபையில் இருக்கக்கூடியவன், கனகசபையில் இருக்கக்கூடியவன், தாமிரசபையில் நின்று நடனமாடி கொண்டிருக்கக்கூடியவன், செப்பறையில் நின்று நடனமாடி கொண்டிருக்கக்கூடியவன், ஆனந்த கூத்தன், ஆனந்த பைரவன், அவன் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா பொன்னார் மேனியனே, புலித்தோலை அரைக்க செய்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர்கொன்றை அணிந்தவனே, மன்னே மாமணியே, மழபாடியுள் மாணிக்கமே, அன்னே உன்னை எல்லால் இனி யாரை வீர. அவர் அவ்வளவு உருகி கேட்கிறார், மழபாடி திருமலபாடியில் போய் கேட்கிறார். அப்போ அவர் அந்த புலிய ஆடையாக உறுத்தி கொண்ட இன்னொரு விஷயம் தெரியுமா? உலகத்திலேயே மூன்றே மூன்று உயிரினங்களுக்கு தான் தோலை எடுக்க முடியாது. ஒன்று நாம, சும்மா சொல்லுவாங்க அடித்து தோலை உரிச்சு விடுவாங்க, நாங்கள் கூட சில அந்த வார்த்தைகள்லாம் அவங்க யூஸ் பண்ணியிருக்கோம். மனிதன் தோலை உரிக்கவே முடியாது, ஏன்னால் செதில்களால் ஆனது, செல்களால் ஆனது. இரண்டாவது, பன்றியின் தோலையும் உரிக்க முடியாது, அதை உரித்து அதை வாட்டி தான் எடுக்கணும். மூன்றாவது, யானையின் தோலை உரிக்க முடியாது. ஆனால் இவர் காட்சி கொடுக்க வேண்டும் என்ற நிலத்திலேயே, திருவீரட்டான ஸ்தலத்திலேயே யானையின் உடம்புக்குள்ளே புகுந்து யானையை ரெண்டாக பிடந்து யானையினுடைய தோலை தன்னுடைய மேலே போர்த்தி கொண்டு வந்தார் என்று அன்னைக்கு அம்மையார் செஞ்சொல் செல்வி வாசுகி மனோகரன் அவர்கள் சொன்னார்கள். அப்போ அதையும் சொல்றார் இவர், போர்த்தாய் அங்கோர் ஆணையின் ஈருரிதோர் புறங்கால் அரங்கால் நடமாட வல்லாய். ஆணையின் தோலை பூர்த்தி கொள்ள வேண்டும் என்றால் எவ்வளவு பெரிய திறமை! ஆணையின் தோலை போர்த்த முடியாது, ஆணையின் தோலை கிழிக்கவே முடியாது, செதில்களால் ஆனது. அப்பேற்பட்ட யானையவே தோலாக்கி உடுத்தி கொண்டிருக்கக்கூடியவன். இவங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்க. இப்ப என்ன செய்யறார் அவர் அப்படின்னா, இவங்களுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே சிவபெருமான் பிச்சாடனராக வருகிறார். பிச்சாடனா பிச்சைக்காரன் இல்ல, தான் பிச்சையாக கொடுத்த உயிர்களை ஆட்டி வைக்கக்கூடியவர் அர்த்தம். நமக்கு உயிர் அவர் தானே கொடுத்தார். உள்ளம் பெருங்கோயில் ஊரடம்பு ஆலயம் வள்ளல் பிரானாருக்கு வாய்க்கோபுரவாசல் தெள்ளத்தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தும் காணாமணி விளக்கேன்னு சொன்னார். இந்த கள்ளப்புலன்னு சொன்னார், இது எல்லாத்தையும் அடக்கி வச்சுக்கணும். நான் இங்க இப்ப பார்த்து உங்களை பார்த்து பேசிக்கேன், சேர் நிறைய கிடக்கு, எல்லா சேர்லையும் நெல்லையப்பரும் காந்திமதி அம்பருடைய அருள் இங்கே நிறைந்திருப்பதாக நினைத்துக் கொண்டுதான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஏன்னா நாங்கெல்லாம் அகில இந்திய வானொலி நிலையத்திலே ஒளிபெருக்கிலே பேசக்கூடியவர்கள், எங்கள் முன்னாடி இது மாதிரி கேமராமேன் மட்டும்தான் இருப்பாங்க. ஆனால் நாங்கள் ஒரு ரூமுக்குள்ளே உட்காந்துருப்போம். பெரியோர்களே, தாய்மார்களே, ஆன்மீக அன்பர்களே, நாங்கள் பேசிக்கிட்டு இருப்போம். நாங்கள் உட்காந்துருக்கிற ரீதிக்காக ரூமுக்குள்ளே ஒரு ரூமில் தான் நாங்கள் மட்டும்தான் உட்காந்துருப்போம். ஏதாவது குமகம் நமச்சு என்னாச்சு உட்காந்துருப்பார், அவரும் கண்ணாடிக்கு அந்த பக்கம் உட்காந்துருப்பார். இப்படித்தான் நாங்கள் உட்காந்து பழகியிருக்கோம். அந்த பழக்கத்தை இன்றைக்கி நான் நினச்சிக்கிறேன். ஏன் அப்படின்னா, அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் அகிலாண்ட மூர்த்தியாகி அண்டங்களில் நிறைந்திருக்கக்கூடிய சிவபெருமான் என்னுடைய பேச்சை கேட்டுக்கொண்டிருப்பார். ஏன்னா இன்னைக்கு தேதிக்கு நாலுட்டாஞ்சு தான் எனக்கு வாய்க்கும்னா, மணிகண்டன் எனக்கு கொடுத்த வாய்ப்பு அதுதான், அதில் தான் பேச முடியும், அதில் நான் பேசிட்டு போகணும். என்னுடைய பேச்சை யார் கேட்பார் என்பது பிரச்சனை இல்லை, என் பேச்சை யாரார் கேட்டுக்கிட்டு இருக்கா வீட்டில் உட்காந்து அப்படின்றது லிஸ்ட் எடுத்தா அதுவே ஒரு 1000 பேருக்கு மேலே இருக்கும். ஏன்னா இந்த தொலைக்காட்சி அன்பர்கள் என்னுடைய பேச்சை இங்கே இருந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு செல்ல, வீட்டுக்கு போக ஆரம்பிச்சதுனால சோம்பேறித்தனமே வந்துச்சு. மனுஷன் சாப்பாடு கூட இப்போ என்ன ட்வீட்டோவா டொமோட்டோவா அதில் ஆர்டர் கொடுத்து வாங்கிட்டு இருக்கேன். வீட்டில் ஆஃபீஸ்லேருந்து கிளம்பு கூட ஆர்டர் கொடுத்துட்றான், ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வரது கூட சாப்பாடு வீட்டுக்கு வந்ததே கிருக்கா ஒரு தோசை 15 ரூபா, பாரதி ஹோட்டலில் போய் சாப்பிட்டா காஸ்ட்லி ஹோட்டல் ஒரு தோசை 35 ரூபா, ஆனால் அவன் வீட்டுக்கு குழந்தை கொடுக்கும்போது ஒரு தோசை 100 ரூபா. வேலைவாக்க வலிச்சு போய் டொமேட்டோ டொயோட்டோவில் ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கிட்டு இருக்கமே, இன்றைக்கி உலகம் அப்படி ஆகிப்போச்சு. அந்த காலத்தில் பாரதியார் பாட்டு பாடினார், ஓடி விளையாடு பாப்பா ஒரு நீ ஓய்ந்திருக்கிறாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாதே பாப்பான்னு. வையாதேல திட்டாதேன்னு அர்த்தம் இல்லை, ஒரு குழந்தை கூட வைக்காமல் அம்பிட்டுப்படியும் கூட்டிகிட்டு போகணும்னு அர்த்தம் விளையாடுது. ஏன் அப்படி பாடினார் அப்படின்னா, சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி சுதந்திரம் கிடைச்சதா நினைச்சு ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று பாடினவர் அவர். ஏன் அப்படி பாடினார்னா, காந்தியடிகள்னு ஒருத்தர் வந்துட்டார், பாலகங்காதர் திலகர்னு ஒருத்தர் வந்து விநாயக விமர்சன ஊர்வலத்தை நடத்தி கொண்டிருக்கிறார், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் என்று ஒருத்தர் வந்து ஐஎன்ஏ நடத்தி கொண்டிருக்கிறார், அதனால கண்டிப்பா இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிடும் சொல்லி அவர் சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்தாலும் கூட சுதந்திரம் கிடைத்ததாக நினைத்து ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று பாடினார். அதே பாரதியார் ஓடி விளையாடு பாப்பான்னு சொல்ற ஒரு பாப்பாவை கூப்பிட்டு
போய் விளையாடுமானா அந்த பிள்ளை வீட்டுலேருந்து குடுக்குடுன்னு தான் ஓடும். வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்க வச்சாங்க, எவ்வளோ ஓடி போய் விளையாடணும் ஓடும். இப்போ இந்த ஓடி விளையாடுகின்ற பழக்கமே இல்லையே. அந்த பள்ளிக்கூடம் இருக்கக்கூடிய ஆசிரியர் பிறந்தைகள் நிறையா இங்கே வந்திருக்காங்க. அவருடைய பேரையும் தனிப்பட்ட முறையில் உச்சரிக்கக்கூடிய தகுதி எனக்கு இல்லை. நானும் அவர்களோட ரொம்ப கம்மியாக படித்தவன். அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய அந்த மைதானங்கள், விளையாட்டு மைதானங்கள் அத்தனையுமே புல் பத்தி போய் கிடக்கிறது. இன்னைக்கு கிரிக்கெட் என்கின்ற ஒரு விளையாட்டை தவிர பாக்கி எந்த விளையாட்டுமே இல்லை. பொம்பளை பிள்ளைகள் விளையாடும் போது அழகாக ரெண்டு பிள்ளையை இப்படி கையை பிடிச்சிக்கிட்டு ஒரு பிள்ளை கீழே குறிஞ்சி வரும். ஒரு கூடம் தண்ணி எடுத்து ஒரு பூ பூத்தது, ரெண்டு கூடம் தண்ணி எடுத்து ரெண்டு பூ பூத்தது, அந்த பிள்ளை சுற்றி சுற்றி வரும்போது உடம்புக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். களைச்சி விளையாடும், களைச்சி விளையாடும் போது ஓரி ஒரு குருவி உலகெல்லாம் மேலே கல்லை போட்டு கீழே ஒரு கல்லை எடுக்கணும், மேலே இருக்க கல்லையும் பார்க்கணும், கீழே இருக்க கல்லையும் எடுக்கணும், எவ்வளோ மூல வளர்ச்சி அடையும். அந்த விளையாட்டெல்லாம் இப்போ எங்கே போச்சு எல்லாம்? அதனால தான் இவர் என்ன சொன்னார், உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்து விளையாடுறீங்க, உங்களுக்கு மூலவியாதி வந்துடக்கூடாது, சோம்பேறி ஆயிடக்கூடாது, கைகால் வலிச்சிடக்கூடாதுன்னு அன்னைக்கே அவர் சொன்னார், ஓடி விளையாடு பாப்பாள். அது பாரதியாருக்கு தெரியும். இப்படி பின்னாடி காலங்கள்லாம் கணினிக்குள்ளே போக போதுன்னு ஒரு சின்ன கதைக்காக சொல்கிறேன். அவசர அவசரமாக அம்மாவும் வேலைக்கு போகணும். அம்மா என்ன செய்கிறான்னா பிள்ளைய கூப்பிட்றா. அந்த வயசு அந்த பிள்ளைக்கு 3 வயசு ஆயிரம் விட மாட்டாங்க, உடனே கொண்டு போய் தள்ளிடணும். இப்போது ரஜினிகாந்த் பள்ளிக்கூடத்தில் 2025 வரைக்கும் பிள்ளையோட சேர்க்கறதுக்கு இடம் இல்லையா. கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடியே போய் பதிஞ்சு வச்சுறாங்க. கல்யாண பத்திரிக்கை அடித்த உடனே போய் பதிஞ்சிடறாங்க. குழந்தை பிறக்குமா பிறக்காதுன்னு அவங்க கையில் இருக்குது. அதுக்கு முன்னாடியே போய் பதிஞ்சிடறாங்க தாயாத அப்பனா ரெண்டு பேரும். அங்கே போய் கேட்டால் பதிய போனால் என்ன கேட்குறான், நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் ஏப்பா, அப்போ தானே பிள்ளைக்கு கோமூர் சொல்லி கொடுக்க முடியும், அப்போ உனக்கு எதுக்கு சம்பளம்? சாதாரணமாக 2 ரூம் ஆரம்பித்த இங்கிலீஷ் பள்ளிக்கூடம் போனால் இன்றைக்கி 25 ரூம் ஆயிருக்கு. அதுக்கும் தமிழக அரசு இப்போ ஆப்பு வச்சிருச்சு. எல்லா பள்ளிக்கூடத்துலேயும் எல்கேஜி யூகேஜி வகுப்பை இவங்களே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. படிங்க, நல்ல விஷயங்களை படியுங்கள், நல்லவரோடு சேருங்கள், நல்ல விஷயங்களை நிறையா படிச்சுக்கிட்டே. சம்ஸ்கிருதம் படித்ததுனால தானே ஐயர்வாள் பூஜை பண்ணுறாரு. ஹிந்தியே படிக்கப்படாத ஒரு கூட்டம் சொல்லிக்கிட்டே இருக்கு. நாங்கள் வீட்டில் 50 பேர் ஹிந்தி பேசுகிறாங்க. எப்படி ஒரு பாஷையை தெரிந்து கொள்வதால் தப்பில்? அடியனுக்கு மலையாளம் நல்லா தெரியும், எழுத தெரியும், வாசிக்க தெரியும், படிக்க தெரியும். மலையாளத்துக்கு போனோன்னா எந்த கேஸாக இருந்தாலும் கண்டுபிடிச்சிட்டு வந்துடுவேன். ஆனால் ஹிந்தியில் போய் அவன் 5 ரூபா கேட்குறான், அங்கே 15 ரூபாய் கொடுத்தேன் சிரிக்கிறான். அவன் எங்கேருந்து வந்திருக்கேன், திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கேன். அப்படியா, ஆந்திராவத்தாண்டுன்னு அவனுக்கு பொழப்பு கிடையாது, பேச தெரியாது. 5 ரூபாய்க்கு 15 ரூபாய் கொடுத்து அவன் 10 ரூபாய் திருப்பி கொடுக்கான். நல்ல மனுஷன் அவன், குஜராத்துக்காரன் போட்டிருக்கான். சரி, அதனால் ஓடி விளையாடு பாப்பான்னு அவர் சொல்லி வச்சார். பிள்ளைகளை ஓடி விளையாட வைக்க வேண்டும். அப்படி ஓடி விளையாடாமல் வீட்டுக்குள்ளேருந்து நீங்கள் எல்லாம் பார்க்கறதுக்கு தான் இந்த டிவி அழகாக. இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொலைக்காட்சி நிறைய அவ்வளோ பேர் எனக்கு நண்பர்கள். தரணி டிவி, மா டிவி, மயூரி டிவி, ஏற்கனவே மயூரி டிவியில் அடிக்கடி நாங்கள் தொலைக்காட்சியில் தோண்டிக்கிட்டே இருக்கோம். மயூரி டிவியில் சார் டிவி இப்படி தொலைக்காட்சியின் மூலமாக தோண்டிக்கொண்டே இருக்கிறோம். தொலைக்காட்சியில் நாங்கள் பேசுவதை ஒளிப்பதிவு செய்வதற்கு ஒலி வாங்கி இங்கே கொடுத்துருக்கக்கூடிய அன்புள்ள நண்பர் ஒளிபெருக்கி ஏகேஎஸ் சவுண்ட்ஸ், ஏகேஎஸ் சவுண்ட்ஸ். இவரை நான் வந்து இங்கே 10 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் வந்து இந்த ஊருக்குள்ளே வந்து 11 வருஷம் ஆச்சு, 10 வருஷமாக இவரை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு நுணுக்கமாக மின் விசையை கொடுக்கக்கூடியவர்கள் இவர்கள்லாம். அவர்களுக்கும் வணக்கத்தை சொல்லி சிவனருள் எப்படி கிடைக்கணும், அவரை தேடி எப்படி போகணும் அப்படின்னா, நீங்கள் அவரை தேடி போக வேண்டாம், அவர் உங்களை தேடி வருவார். எப்போ வருவார் அப்படின்னா, மனசை திறந்து வைக்கணும். முதல்ல மனசை வந்து இறுக்கி பிடிச்சிக்க கூடாது. பக்கத்து வீட்டுக்கார ஒரு டாடா சுமோ வாங்கிட்டான்னா அதை பார்த்து பொறாமப்படக்கூடாது. நம்மளும் பின்னாடி வாங்குவோம் நினைப்போம். எனக்கெல்லாம் சின்ன வயதில் இருந்து ஒவ்வொருத்தரும் செய்த துரோகங்களையும், இப்போ சில பேர் செய்து கொண்டிருக்கக்கூடிய துரோகங்களையும் நான் மனசுக்குள்ளே எழுதி வச்சிருக்கேன். ஏன் தெரியுமா? மறந்தும் கூட அதை பிறருக்கு செய்துவிடக்கூடாது என்ற நல்ல எண்ணத்திலே. மனிதனாக பிறப்பது பெரிதல்ல, கருத்து பெரிதாக இருக்க வேண்டும், காரியங்கள் பெரிதாக இருக்க வேண்டும். நல்ல விஷயங்களை கேட்டு நல்ல விஷயங்களை பேசணும். சிவனருள் வேணும்னா ஏன் கோயிலெல்லாம் கட்டி வச்சிருக்காங்க? விவேகானந்தர் போய் ஒரு பையன் கேட்டான், சாமி இத்தனை கோயில் கட்டி வச்சிருக்காங்களே, கோயிலில் போய் தான் சாமி கும்பிடுமா, வீட்டில் இருந்து கும்பிடக்கூடாதா? கும்பிடலாம் தம்பி, உன்னுடைய வாதம் சரிதான். அவருடைய அந்த பையனை கூப்பிட்டார், தண்ணி கொண்டு வான்னு சொன்னார். இந்த பையன் வேகமாக போய் செம்புல தண்ணி கொண்டு வந்தான். செம்புல, செம்புனா எவர் செல்வர் செம்புல, செம்புல செஞ்ச செம்புல, செம்புல செஞ்ச செம்புல தண்ணி குடிச்சா நல்லது உடம்பு. அப்போ விவேகானந்த கேட்டார், நான் உங்கள்கிட்ட என்ன கேட்டேன், சாமி தண்ணி கேட்டேங்க, தண்ணி தானே கேட்டேன், செம்பு எப்போ கேட்டேன்? அப்போ யோசிச்சான், தண்ணி கொண்டுவதற்கு ஒரு செம்பு தேவை அப்படின்னா, இறைவனை கும்பிடுவதற்கு ஒரு ஆலயம் தேவை, பால் கறப்பதற்கென்று மடு தேவை,
பசு முழுவதும் உடம்பு முழுவதும் பால் கறக்க முடியாது. அதனால எல்லோரும் கோயிலுக்கு வந்து தரிசனம் செய்ய வேண்டும். சரி, கோயிலுக்கு வர முடியல, நாங்கள் உட்கார்ந்த இடத்துல இறைவனை கும்பிடணும், எங்களுக்கு அதான் நேரம் இருக்குது. நாங்கள் வயக்காட்டில் நடவு நட்டுக்கிட்டு இருக்கோம். தாமிரபரணி ஆறு இருக்க வரைக்கும் நம்ம கவலையப்பட வேண்டிய, நடவு நட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்போது வயக்காட்டில் நாங்கள் நடவு செய்து கொண்டிருக்கிறோமே, தாமிரபரணி ஆற்றுல தண்ணி இன்னும் வரலையே அப்படின்னு நினைக்க வேண்டாம். தாமிரபரணி ஆற்றை நம்ம எந்த அளவுக்கு சுத்தமாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் அவர் நம்ம ஹெல்ப் பண்ணுவார். நம்ம தாமிரபரணி ஆற்றுக்குள்ளே இருக்கிறத பூரா கொண்டு போய் அதுக்குள்ளே தான் நம்ம போடுறோம். உலகத்துக்கே கிடைக்காத ஒரு பெரிய விஷயம் நமக்கு தாமிரபரணி ஆறு. வற்றாத ஜீவநதி நமக்கு கிடைத்திருக்கிறது, அதை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, சிவபெருமானை தேடி தாம் செல்ல வேண்டாம், அவர் நம்மளை தேடி வருவார். எப்போ வருவார் அப்படின்னா, வரியார் கூன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நேர்ந்துடைத்து. ஒரு பெரியவர்கிட்ட போய் ஒரு சுவாமியார் அந்த ஊருக்குள்ள வர்றார். அந்த ஊருக்குள்ள வரும்போது ஊருக்குள்ள ஒரு பெரிய மனுஷன் கேட்கிறார், இந்த ஊரிலேயே பொய்யே பேசாத ஒரு மனிதரை நான் சந்திக்க வேண்டும், யார் இருக்கிறான்னு கேட்டார். அவர் உடனே கூப்பிட்டார், இங்கே வாங்க, எங்கள் ஊரில் காவல்னா காளிமுத்துன்னு ஒருத்தர் இருக்கார், சிவில் சப்ளைஸில் வேலை பார்த்து ரிட்டையர் ஆனார், அவர்கிட்ட போங்க, அவர் தான் எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லுவார். ஏன் சிவில் சப்ளைஸில் வேலை பார்த்தார்னா, அதுலேருந்து சுரண்டி பிழைக்காமல் இருந்தவர். ஏன்னா சிவில் சப்ளைஸில் குடோன்னு ஒன்று இருக்கும். குடோன்னா என்ன அர்த்தம்னா கிட்டங்கி அப்படின்னு அர்த்தம். குடோனை பிரித்து பாருங்கள், கோ டவுன், எடுக்க எடுக்க இறங்கிக்கிட்டே இருக்கும். இன்னொரு முறைய பிரித்து பாருங்கள், காட் ஓன் அப்படின்னு வரும், கடவுளுக்கு சொந்தம், யார் வேணாலும் எடுத்து திங்கலாம். அப்படி திங்காத ஒரு காளிபுத்தர் இருக்காரு, அவரை போய் பாருங்கன்னு. இவர் நேராக சுவாமியார் அந்த வீட்டு முன்னாடி போய் நின்னார். அவர் போய் வேகமாடே காளிபுத்து நான் வந்திருக்கேன் வான்னு கூப்பிடல. ஐயா இங்கே காளிமுத்துன்றது யார் யாருன்னு. அவர் உடனே அங்கேருந்து விழுந்தடிச்சு ஒளிய ஓடியாந்து, அடியேன் தான், என்ன அடியேன் தான், யாருனே தெரியாது, நான் வேஷம் போட்டு வந்திருக்கேன், என்னை போய் அடியேன் தான்னு கேட்குறேன். ஐயா நான் தான் ஐயா காளிமுத்து. சரி, உனக்கு கோடிக்கணக்கான ரூபாய்க்கு சொத்து இருக்காம, மாடி இருக்கும் கீழே வீடு கிட்டிருக்கியாமே, உனக்கு ரெண்டு மூணு குழந்தைகள் இருக்குதாமே. இல்லையான்னு. அப்போதான் அவருக்கு ஆச்சரியம், என்னடா இவருக்கு மூணு குழந்தைகள் இருக்குன்னு எல்லாரும் வெளியே சொல்லி அனுப்பிச்சாங்க, இங்கே வந்து பார்த்தா அவர் இல்லை என்ற. அப்போ உங்களுக்கு எத்தனை குழந்தைன்னு கேட்டார். ஒரே ஒரு பையன்தான், ஒரே ஒரு பையன்தான் சொன்னேன். இவருக்கு ஆச்சரியம், பொய் பேசுகிறாரே இவர் அப்படின்னு கேட்ட உடனே, ஏன் பொய் பேசுறீங்க, உனக்கு மூணு குழந்தைன்னு சொன்னாங்க. இல்லையா, இப்போ அந்த உண்மையை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், சிவனருளாரே எனக்கு கிடைத்த குழந்தை ஒரு குழந்தை. மூத்த குழந்தைய கூட்டார், தம்பி மூத்தவனே, அவன் உடனே உனக்கு ஒரு வேலையே இல்லை, ஏதாவது சாமியார் வந்திருப்பாரு, அவரை கூட்டு கொண்டு உட்கார வச்சிருப்பியா, அவர் காப்பி வாங்கி கொடு, டிவி வாங்கி கொடுனு சொல்லுவே, இதே வேலையாக போச்சு உனக்கு. இல்லாட்டி எங்கேயாவது ஒரு போலீஸ்காரனை கூட்டு வந்து வீட்டுக்குள்ளே உட்கார வச்சிருப்பியான, அவன் கோவப்பட்டான், உள்ளேருந்து விட்டுட்டார். ரெண்டாவது ஆளை கூப்பிட்டார், தம்பி ரெண்டாவது ஆள் உனக்கு போயும் சேரமாட்டா, இருந்துக்கிட்டு உயிரை வாங்கிட்டு இருப்ப, போடு சோத்தின்ட்டு ஒரு ஓரமாக கிட்டன்னா, எப்போ பார்த்தாலும் எங்களை கூப்பிட்டுட்டே இருக்கேன்னு ரெண்டாவது பையனும் கோவப்பட்டான். மூணாவது பையனுக்கு நல்ல பேர் வச்சிருக்கார், முருகப்பெருமானுடைய பேர், தம்பி சரவண குமாரா அப்படின்னு கூப்பிட்டார். உடனே துள்ளி குதிச்சு வரும்போது அந்த பையன் கையில் என்ன கொண்டாந்து தெரியுமா, செம்புல தண்ணி எடுத்துகிட்டு வந்து சாமியார்கிட்ட கொடுத்துட்டு, சாமி உங்களுக்கு என்ன வேணும், இப்போ தான் வந்திருக்கீங்க, உள்ளே வெண்ணி போட்டு வச்சுருக்கேன், பச்சை தண்ணி இருக்குது, தொட்டினதே தண்ணி இருக்குது, பால் ஆற்றி வச்சுருக்கேன், சூடாக பால் வேணுமா, சீனி போட்டு வேணுமா, சீனி போடாமல் வேணுமா, நீங்கள் எங்கள் வீட்டு தாம்பாளத்தில் ஏறி நில்லுங்க, உங்கள் பாதங்களை கழுவி வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகிறேன்னு அவன் கேட்டான். அவருக்கு ஒரே சந்தோஷம். அப்போ கேட்டார், என்ன சாமின்னு கேட்டார். இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா, முத பையன் என்ன சொன்னான், ரெண்டாவது பையன் என்ன சொன்னான், மூணாவது பையன் தாம்பாளத்தில் உங்களை நிற்க வச்சு காலை கழுவுறான், அதான் எனக்கு ஒரு பையன் சொன்னேன். சரி, உங்களுக்கு எவ்வளவு சொத்துக்கள், சிவனருள் அங்கே வேலை செய்து, உங்களுக்கு எவ்வளவு சொத்துக்கள்னு கேட்டார். கேட்ட உடனே அவருக்கு கோடிக்கணக்கான ரூபாய்க்கு சொத்துக்கள் இருந்தால் கூட அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, வெறும் 30,000 ரூபா தான் எனக்கு சொத்துன்னார், வெறும் 30,000 ரூபா. அவர் கேட்டார், என்னப்பா இப்பவும் போய் சொல்கிறேன் உனக்கு 30,000 ரூபா, உனக்கு கோடிக்கணக்கான ரூபாய் சொத்து இருக்கும். இல்லையா, சிவனருளால் நான் செலவழித்தது இன்னைக்கு 30,000 ரூபா. எப்படி அப்படின்னார், நெல்லையப்பர் கோவிலுக்கு அன்னதானத்திற்காக நான் கொடுத்த ரூபாய் 12,500 எங்கள் வீட்டம்மாவுக்கு ராசிக்கு செய்யட்டும் சொல்லி கொடுத்தேன். அனாதை பிள்ளைகளுக்காக நான் கொடுத்த ரூபாய் இவ்வளவு, அனாதை பள்ளிக்கூடத்துக்கு நான் கொடுத்த ரூபாய் இவ்வளவு, கல்விச்சாலைக்காக நான் செலவழித்த பணம் இவ்வளவு அப்படின்னு, அந்த ஆஸ்பத்திரிக்காக நான் செலவழித்த பணம் இவ்வளவுன்னு சொல்லி ஒவ்வொருத்தா கணக்கு சொல்லி, இந்த 30,000 தான் என்னுடைய பணம், நான் அதில் தான் எனக்கு மனசு திருப்தி கிடைக்குதுன்னு. அப்போது உனக்கு வயது எவ்வளவு ஆச்சுன்னு கேட்டார். அவருக்கு வயசு கிட்டத்தட்ட 70 வயசு இருக்கும்.
அவர் வயது எவ்வளவுன்னு கேட்கும்பொழுது அவர் என்ன சொன்னார் தெரியுமா, எனக்கு வயது மூன்று தான் ஆகிறது, எனக்கெல்லாம் வயசு நாலு தான் ஆகுது. யாரும் நாலுன்னு நாலு விதமான படிப்பு பிஏ பிஎல் நினைச்சிடாதீங்க, நாலு வயசு தான் எனக்கு ஆகுது. இவங்க சொந்தக்காரங்களும் நிறைய வந்திருக்காங்க, ஏன்டா இன்னொரு கல்யாணம் பண்ண பார்க்குறது, அறதை வாங்க போகிறோம்னு நினைக்கிறாங்க. எங்கள் மாமியார் உட்கார்ந்துருக்கான், நாலு வயது தான் ஆகுது எனக்கு எப்படின்னு கேட்குறீங்களா. இறைவனை நான் பேச ஆரம்பித்து, இறைவனை நினைக்க ஆரம்பித்து, இறைவனை பாட ஆரம்பித்து, இறைவனை துதிக்க ஆரம்பித்து நாலு வருஷம் தான் ஆகுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அதே போலீஸ் கான்ஸ்டபுள், சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். அப்போ எங்கே சாமியை நினைக்க, அதிகாரி தொந்தரவும் ஆண்டவங்க இந்த மலைக்குள்ள வெயிலுக்குள்ள அலைய தொந்தரமே சரியா இருக்கும். அது எனக்கும் நாலு வயது தான் ஆகிறது. இந்த நான்காம் ஆண்டு காலமாக என்னுடைய குடும்பத்திற்கு நான் புண்ணியம் சேர்த்து கொண்டிருக்கிறேன். யாரை சேர்த்திருக்கேன், சிவன் அருளை வேண்டிக் கொண்டிருக்கிறேன். அவங்ககிட்ட போய் பொன்னார் மேனியனே புளித்தோலை அரைக்க சேர்த்து மின்னார் செஞ்சடைமேல் வெளியில் கொன்றை அணிந்தவனே மன்னே மாமனியே மழபாடியில் மாணிக்கவன் அவன்கிட்ட போய் வேண்டுறேன். சரி, இவற்றை வந்து எப்படி வேண்டது, நீ மழபாடிக்கு போனாலும் சரிதான், இவற்ற சொல்லு அப்படின்னா, மருந்தவை மந்திரம் அருமை நெறியவை மற்றும் அல்லாம அருந்துயர் கெடும் அவர் நாமமே. அருந்துயர் கெடுமா, நமக்கு எழுத்தால வரக்கூடிய துயர் கெடும். எப்ப கெடும்னா, ருத்ராசத்தை கண்டமணிய கழுத்துல போடணும், நெத்தி நிறைய திருநீர் பூசணும், அம்பாவுடைய குங்குமத்தை நெற்றிக்கு நடுவில் வைக்கணும், வச்சாதான் சிவனருள் நம்மளை தேடி வரும். ஒன்றுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போய் முன்னாடி சக்கர பொங்கல் சுண்டல் கொடுக்கும் போது மட்டும் வாங்கிக்கிட்டு பாக்கி நேரம் சிவபெருமான் நினைக்காம போனால் அது முறையில்லை. அதனால் எப்போவுமே அவர் நினைக்கணும் அப்படின்னா, முதல்ல சொன்ன பாட்டை படிப்படி சொல்கிறான், வாழ்த்தவாயும் நினைக்க மடனஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவன் அவன். திரு அங்க மாலையிலே அழகா சொல்கிறார், தலையே நீ வணங்காய் தலைமாலை தரைக்கணிந்து தலையாலை பழிதேறும் தலைவனை தலையே நீ வணங்காய். கடைசி பாடு நம்மளை ஒரு குட்டு குற்றார் திருநாவுக்கரசு, உற்றார் யாருடரோ உயிர் கொண்டு போகும் பொழுது குற்றாலத்துறை கூற்றம் அல்லாத உனக்கு உற்றார் யாருடரோன்னு கேட்கிறார். அப்போ நமக்கு யார் சொந்தம்னா, வீடு வரை வீதி வரை காடு வரை கடைசி வரைக்கு யார். நான் பாலகாணிக்க படத்தை பற்றி சொல்லலை, கடைசி வரைக்கும் யார் நம்ம கூட வாரா அப்படின்னா இவர் தான் வந்துக்கிட்டே இருப்பார். எப்படி அதுக்கு உதாரணமும் ஆணித்தரமாக நான் சொல்கிறேன், வீட்டை விட்டு இந்து என்று சொல்லக்கூடிய ஒருவன் வீட்டிலே இருந்து நமஸ்காரம் செய்து விளக்கு ஏற்றி பூஜை செய்து தன்னுடைய தாய் தகப்பனை தனக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரிய பிறந்தகைகளை தனக்கு வாழ்வழித்த ஆசிரிய பிறந்தகைகளை தன்னுடைய மனைவியை நேசித்து வீட்டை விட்டு வெளியே வரும்பொழுது அவனுடைய வலது பக்கமாக அவனுடைய குலதெய்வம் வந்து கொண்டு, குலதெய்வம் எங்கிருந்து வருதுன்னா எங்கிருந்தும் பிறந்து வளர்ற இந்துக்களிலே ஏழு தலைமுறை. ஏழு தலைமுறை என்றால் ஒரு பையன், அப்பா, தாத்தா, பாட்டன், கூட்டன், ஓட்டன், சேயோன், பறையோன், ஏழு தலைமுறை. இந்த ஏழு தலைமுறையிலேயே கடைசி தலைமுறை பறையோன் என்று முடியும். அப்பா பெண்பால் ஒன்று வேணும்ல, பாட்டனுக்கு பாட்டி இருக்கிறாள், அம்மாவுக்கு அப்பா இருக்கிறார், பையனுக்கு பெண் இருக்கிறாள். சேய் பறையோன் என்று சொல்லக்கூடிய ஏழாவது தலைமுறை பறையோன்னு எப்படி முடியும்னா, பரன் என்றால் ஆண், பறை என்றால் பெண், பரன் பறை ஏழு தலைமுறை. அப்போ ஏழு தலைமுறையை தாண்டி ஒருத்தர் இப்போ அந்த அத்திவரதரை மூணாவது தலைமுறையாக பார்க்க போகிறேன், நான் வந்து 40 வருஷம் ஆச்சு ரெண்டு தடவை பார்த்துட்டு மூணாவது தடவை பார்க்க போகிறேன் ஒரு ஐயர்வாள் பேட்டி கொடுக்காரு. அது எப்படி அப்படின்னா, ஏழு தலைமுறையை கடந்து பொழுது நம்ம என்ன வச்சுருக்கோம், இந்து மதத்தில் ஒரு பெரிய விஷயம் என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா, ஐயன் என்று சொல்லுவோம். ஏழு தலைமுறையை தாண்டியவர்களை ஐயன்னு சொல்லுவோம். எங்கள் ஐயன் ஃபோட்டோவை பார்த்தோன்னா எங்கள் ஐயா, ஒரு கிழவியை ஃபோட்டோ இருக்குது, அது யாருன்னு கேட்டால் எங்கள் ஆட்சி அப்படின்னு. எங்கள் குடும்பத்தை ஆட்சி செய்யக்கூடிய அவங்க தான் ஏழு தலைமுறையை தாண்டியவர்கள். குலதெய்வமாக பித்ரு யக்ஞம் சரியாக செய்தால் நமக்கு உதவியாக நம்முடைய வலது பக்கம் வந்து கொண்டே இருப்பார்கள் என்று இந்து மதம் செய்தது. எப்படி பித்ரு யக்ஞம் பண்ணணும் அப்படின்னா, ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மகாலய அமாவாசை கண்டிப்பாக ஏதோ ஒரு ஆற்றிலே போய், ஆற்றில் போய் ஆற்று தள்ளி சும்மா குளிக்கக்கூடாது, ஆற்று தண்ணி மேற்கிலிருந்து வருகின்றால் அதை ஏத்தாப்பில் நின்று குளிக்கணும், மேற்கு பார்க்க நின்று குளிக்கணும். குளிச்சுட்டு கோயிலில் போய் நெத்து இந்த 27 இடத்துல விபூதி வாங்கி பூசிட்டு அவங்களுக்கு எல்லோ நம்மளால் முடிஞ்ச எதையாவது அவங்களுக்கு தர்மணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் அதை மட்டும் கரெக்டாக செஞ்சுருவோம். வீட்டுக்கு போன உடனே அங்கே வீட்டை மாதிரி ரெடியாக வச்சுருப்பா அந்த ஒரு வகை கறின்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்டுகளில், அதை மட்டும் போட்டு காக்கா சாப்பிடுதோ சாப்பிடலையோ காக்காவுக்கு சோத்தை போடுதோன்னு சொல்லி போட்டுட்டு காக்கா சாப்பிடும் கதை போட்டுட்டு கீழே ஓடியாந்துருவோம் மாடியை விட்டு. உடனே இங்கே சோறு ஆறிடப்படாது. காக்காவை சும்மா சொல்லலை அந்த காலத்தில், அது ஒரு நடிகர் பாடி வச்சா, நான் எந்த நடிகருக்கும் விளம்பரம் தேடுறதுக்கா இங்கே வரல, காகாரம் ஒன்று அன்போடு எல்லோரும் ஒன்றாக ஓடி வாங்க. காக்கா தான் ஒன்று அவரு, ஏன் தெரியுமா, நம்முடைய மூதாதைகள் அத்துணை பேரும் இறந்து போய் வானத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் காக்கா ரூபத்தில் தான் மேலே உட்கார்ந்துருக்கான்னு இந்து மதம் சொல்லுது.
அப்படி காக்கா வரும்போது எப்படி வருமுனா, என் பையன் சாப்பாடு வச்சிருக்கான் வாங்க, என் பேரன் சாப்பாடு வச்சிருக்கான் வாங்க, எங்க கொள்ளு பேரன் சாப்பாடு வச்சிருக்கான் வாங்க, என் பூட்டம் வச்சிருக்கான், என் ஓட்டம் வச்சிருக்கான், என் சேயோன் வச்சிருக்கான், என் பறையோன் வச்சிருக்கான், எனக்காக மாடியில் சாப்பாடு வச்சிருக்கான், வாங்க 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 வாங்கன்னு அவ்வளோ பேரையும் கூட்டிக்கிட்டு இங்கே வருமா, எவ்வளோ பெரிய வாழ்த்து கிடைக்கும். அதே மாதிரி ஆடி அமாவாசை தைய அமாவாசை என்று வீட்டு வாசலிலே ஒரு பிச்சைக்காரர் வந்து நின்னால் அழகா 10 மணிக்கு போடுறாங்க, எல்லாரும் அதை பாருங்க, மற்ற டிவியெல்லாம் பார்க்க வேணாம், 10 மணிக்கு சாய்பாபா வர்றார், பிச்சை போடுங்கம்மா, பிச்சை போடுங்கம்மா, பிச்சை போடுங்கம்மா, 3 தடவை தான் கேட்பார், அடுத்த இடத்துக்கு போயிடுவார். இந்து மதம் அப்படித்தான் சொல்லுது, பவதி பிக்ஷாந்தேகி பவதி பிக்ஷாந்தேகின்னு 3 தடவை தான் கேட்கணுமா, 3 தடவைக்கு மேலே கேட்கக்கூடாது, அந்த இடத்த விட்டு தூர போயிடணும். அதற்கு மேலே அந்த அம்மா கணவனுக்கு படிவடி செய்து கொண்டிருக்கிறத வைத்துக்கொண்டால் வெளியிலே வரும் பொழுது ஐயோ நமக்கு அவருக்கு பிச்சை போடாமல் சிமரல் கிடைக்காமல் போய்விடுமோ என்று ஏற்பட்டால் வீட்டில் சாதாரணமாக கூப்பிடும் பொழுது யோ புடியாவாரி இங்கே வாரும், யோ கோலப்புடியாவாரி இங்கே வாரும்னு கூப்பிடக்கூடாது, பிச்சை எடுக்க வந்தவர் அவர் கேட்டுட்டு போயிட்டார். உடனடியாக அவருக்கு இட வேண்டிய அந்த தானியத்தையோ அந்த பலகாரத்தையோ கையிலே எடுத்துக்கொண்டு வேகமாக அவருக்கு முன்னால் சென்று கையிலே ஒரு செம்பு தண்ணி எடுத்துகிட்டு போய் அவருக்கு இடது பக்கமாக அவருக்கு முன்னால் போய் சுவாமியை வணங்கி அவருக்கு காலில் தண்ணியை ஊற்றி அதற்கப்புறம் அவருக்கு அந்த பிச்சையை போடணும்னு இந்து மதம் சொல்லுது. கூப்பிட்டு கொடுக்கக்கூடாது, பிறப்பட்டு போயிட்டார். அதை விட இன்னொரு பெரிய சாஸ்திரம் இந்து மதம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், ஒரு சுவாமியார் ஒரு வீட்டுக்கு வந்திருக்கார், 1 மாதம் அங்கே தங்க போகிறார். 1 மாத காலமாக ஒரு வீடு ஒரு வீட்டில் சாப்பாடு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எங்கள் ஊரில் அந்த காலத்தில் காவடி தூக்கிட்டு அருணாசலம்னு ஒருத்தர் வருவார் கார்குறிச்சியிலிருந்து, நான் சின்ன பையனாக இருக்கும் பார்த்துருக்கேன். எங்கள் வீட்டில் வாசலில் வேல் மட்டுமே வைத்து முருகனை கும்பிட்டு கொண்டிருக்கோம். இன்னைக்கும் எங்கள் வீட்டு வளவு 6 வீட்டு வளவுன்னு பேர். அங்கே வந்து தான் அவர் தங்குவார். வீட்டில் இருந்து ஒவ்வொருத்தருக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுப்பாங்க. இரவு முழுவதும் விழித்திருந்து முருகனை பற்றி எங்களோடு பேசி கொண்டிருப்பார். அப்போ அவருக்கு ஒவ்வொரு வீட்டிலிருந்து ஒவ்வொரு நாள் சாப்பாடு கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி சாமியார் சாப்பிட வேண்டும்னு என்னென்ன தேதி என்னென்ன வீடுன்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அந்த வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு போய் கொடுத்துடணும். இல்லை அந்த வீட்டில் பெரியம்மா இருக்கிறாங்க, நடக்க முடியாமல் இருக்காங்க, சில பேருக்கு வாயு கோளாறு பராலிசிஸ் அட்டாக் வந்துடுச்சு, கொண்டு போக முடியாமல் இருக்கா, அந்த சுவாமியார் அந்த வீட்டுக்கு வரணும், அவருக்கு அழையாக ஒரு மனையை போட்டு உட்கார வைத்து அவருக்கு சாப்பாடு கொடுக்கணும், அன்னைக்கு அந்த வீட்டில் தான் சாப்பிடணும். இந்து மத சட்டம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், அன்னைக்கு அந்த தேதியில் ஒரு பொண்ணு பெரிய மனுஷி ஆயிட்டா இல்லாட்டி சிவகதி அப்படின்னா அன்னைக்கு பூரா சாமியார் சாப்பிடக்கூடாது, பட்னியாக கிடக்கணும்னு இந்து மதம் சொல்லுது. எந்த சாமியார் கிடக்காரு, என் வீட்டுக்கு ஒரு சாமியார் அன்னைக்கு வந்தார், ராமேஸ்வரம் போக போகிறேன் காணிக்கே போடுங்கன்னார். வேகமாக ஓடி போய் அவர் 50 ரூபா எடுத்து போட்டேன், போட்டுட்டு விட்டுட்டேன். கொஞ்ச நேரம் கழித்து அவர் அப்படி கூட சுற்றி வந்து இன்னொரு இடத்துல இருந்தார், அவருடைய காவி துணியை பூரா அவுத்தார். எப்படி முத்தநாதன் வேஷம் போட்டு புஸ்தகத்துக்குள்ளே வச்சு கத்தியை கொண்டு வந்தானோ அது மாதிரி அவர் பின்னாடி போனார், அவருடைய வேஷத்தை பூரா அவுத்தார், கையை நல்லா கழுவினார், உடம்புல இருக்க திருநீர் அவருக்கு தீட்டாக தெரியுது, பூராத்தையும் கழுவினார். கழுவிட்டு அவர் கொண்டு வந்த பேண்ட் எடுத்து போட்டார், சட்டை எடுத்து போட்டார். அடியே பின்னாடி இருந்து பார்த்துக்கிட்டே இருந்தால் விறுவிறுனு போய் சட்டையை பிடிச்சிட்டு 50 ரூபாய் கொடு, என் உழைச்ச காசு அப்படியா வீணா போகணும், எங்கள் அம்மா அப்பா இல்லையே சாப்பிட்றதுக்கு, என் முள்ளாடி சாப்பிடுவ என் பிள்ளைய அப்படி கொண்டாவே என்ன முடிச்சான், நீ ராமேஸ்வரம் போகிறவனா, வரும்போது அங்கே வேஷம் போட்டுட்டு வந்தேன் இங்கே அதுக்குள்ளே மாற்றிட்டேன், திருவோட்டை எங்கடான்னு கேட்டேன், திருவோட்டை உடச்சி விடுவேன், திருவோட்டை உடச்சோம்ன்ற ஒரு பாவம் எனக்கு வரக்கூடாதுன்னு கொடுத்த சிவன் அருளை நீ எப்படியெல்லாம் வீணாக்கிற பிச்சாளர் என்று ஒரு இதை வைத்து அவர் என்ன செய்கிறார்னா, பெண்களை பூரா மயக்கி அழகான இந்த தோற்றத்தை பார்த்தவொடனே அசுரர்களுடைய மனைவி பூரா பின்னாடி போயிடுறார், காட்டுக்குள்ளே கூட்டு போயிடுறார். நம்மால் என்ன செய்கிறார், பெருமாள் அவர் சும்மா இருக்க பக்கத்திலே படுத்து கிடக்காரு, அவர் அவருடைய வேலையை காட்டுறார், சிவலிங்கத்தை நெஞ்சிலே கொண்டிருக்கார். இந்த சரவணகுமார் பேசும்போது அழகா சொன்னார், எல்லாம் சைவம் வேற வைணவம் வேறன்னு சொல்கிறாங்களே, அவர் சிவலிங்கத்தை நெஞ்சிலே தாங்கி கொண்டு ஒருத்தர் படுத்து கிடக்காரு, அப்போ சிவமும் வைணவமும் ஒன்றாக இருக்கிறது, இதை புரிந்து கொள்ளவில்லையா, வார்சடையும் நீள்மொழியும் ஒன்மளவும் சக்கரமும் சூடரமும் பொன்னானும் தோன்றுபால் சூரன் திரண்டடி பாயும் திருமலை மேல் எந்தைக்கு இரண்டு ரூபம் ஒன்றாய் சேர்ந்து சங்கரங்கோயில் கோயில ரெண்டு பேரும் சங்கர நாராயண பெருமாராக உட்கார்ந்துருக்காங்களே, அங்கே 10 நாள் திருவிழா அடுத்த மாதம் நடக்க போகுது, ஆடித்தபசு என்று நடக்க போகுதா, ஊத்துமல ஜமீன்தார் தபசு காட்சி நடத்த இருக்கிறாரே, இதெல்லாம் பொய்யாகி விட்டதா, அப்ப ரெண்டும் ஒன்று என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சப்த கன்னிகளை இறைவன் உருவாக்கினார், மகேஸ்வரன் மகேஸ்வரியை உருவாக்கினார், விஷ்ணு பரமாத்மா வைஷ்ணவியை உருவாக்கினார், கௌமார கிரவுடைய குமரன் கௌமாரியை உருவாக்கினார் அவருடைய அருளாக, பிரம்மன் பிரம்ம ராட்சசியை உருவாக்கினார். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு சப்த கன்னிகளை உருவாக்கி நமக்காக தந்து அமைதியாக உட்கார வைத்திருக்கிறார். எல்லோரையும் நான் நமஸ்காரம் பண்ணணும், அப்போதான் சிவனருள் கிடைக்கும். சிவனருள் இப்போ எப்படி நான் என்ன பண்ணுறாங்க தெரியுமா,
இங்கே அடைச்சிட்டாங்க, அதனால் தொந்தரவு இல்லை. அப்படியே போகிற போக்கில் இருசக்கர வாகனத்தை அப்படியே ஓட்டிக்கிட்டே போகிறான், இந்த கையை விட்டுறான். சாமிக்கு ஒரு ஃப்ளையிங் கிஸ், ஏண்டா உன்னை படைத்து உன்னை மனிதனாக்கி உன்னை படிக்க வைத்து உன்னை இந்த நாட்டிலே ஒரு மனிதனாக நடமாட விட்டிருக்கக்கூடிய அந்த ஆண்டவனை பார்த்து அழகாக தெரியாத சம்பந்தர் பால் குடிச்சவனு சொன்னான். யாரா அவனுக்கு பால் கொடுத்தானா? தோடுடைய செவியே தோடு அவர் மேலே இருக்கார் பாரு, எனக்கு பால் கொடுத்தவன் சிவபாத கிருதேர் முடிக்கார். ஏன்னா சின்ன பையன் பால் குடிச்சிருக்கான், மேலே கையை காட்டுறான்னா தோடுடைய செவியர் நிலையேறி ஓர் தூவன் மதிச்சு ஓடி மூணு வயசு புள்ள பாட ஆரம்பிச்சிச்சு. காடுடைய சுடலை பூடி பூசியன் உள்ளம் கவர்கள்வன் ஏடுடைய மலரால் உனை. நீங்கள் தயத்தை பார்க்க வேண்டாம், நான் முடிச்சிருவேன் கரெக்டாக. எனக்கு அஞ்சு மணி விட தயம், நான் கரெக்டாக முடிச்சிருவேன். ஏடுடைய மலரால் உனை நான் பணிந்து ஏற்றாருள் செய்த வீடுடைய பிரம்மாபுரம் ஏவிய பெம்மானி பிரம்மா அவரைத்தான் வேண்டணும்னு சொல்லி அவர் கையை காட்டும் சிவவாதிகிருதியர் ஊர் ஊரா தோல்ல தூக்கிட்டு அரைஞ்சார். சிவனருள் என்ன செய்கிறதுனா, எத்தனை நாளைக்கு இந்த பெரியவர் தோல்ல தூக்கிட்டு போற நம்ம திருவிழா காட்டின மாதிரி எத்தனை நாளைக்கு தோல்ல தூக்கிட்டு போவார்னு யோசிச்சு உடனடியாக அவருக்கு என்ன பண்றாங்கன்னா, பொற்சிவிகையும் பொற்றாலும் கையை பாடு தட்டி தட்டி பாடுத இந்த பிள்ளை எத்தனை நாளைக்கு பாடும் கை வலிக்குமே சொல்லிட்டு சிவனருள் அங்கே கூட்டி வைக்கப்படுகிறது. என்ன செய்யறாருன்னா, நாளும் இன்னி செய்யால் தமிழ் பரப்பும் ஞானசம்பந்தனுக்கு உலகவர் முன் தாளம் ஈந்தவன் பாடலுக்கு இறங்கும் தன்மையாளனையின் மனக்கருத்தை ஆடும் பூதங்கள் பாட நின்றாடும் அங்கநந்தனை என் கணம் இறஞ்சும் கோடி பெருங்கோயில் உலானை கோலக்காவிலில் கண்டுகொண்டேனே சொன்னார். அப்பேற்பட்ட சிவபெருமான் அவருடைய ஆளுநர் நமக்கு என்றும் கிடைக்க வேண்டும் என்று நான் நினைத்தால் உலகத்தில் பெரிய அதிசயம் இன்னொன்று சொல்றேன். இந்து மதம் உயர்ந்தது என்பதற்கான சாட்சியை சொல்கிறேன். உலகத்திலே ஏழத்தால 240 அணு உலைகள் இருக்கின்றன, அத்தனையுமே சிவலிங்க ரூபத்தில் இருக்கின்றன, மற்ற ரூபத்தில் இல்லை என்பது உறுதியாக. இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா, எனக்கு நான் 5 நிமிஷம் இருக்கு, அதுக்குள்ள அதையும் சொல்லி முடிச்சேன். பர்முடாஸ் முக்கோணம், பர்முடாஸ் முக்கோணம் ஒன்று இருக்கு, அதுக்குள்ள எந்த கப்பல் போனாலும் வராது, எந்த ஃப்ளைட் போனாலும் வராது, யார் போனாலும் வரமாட்டாங்க. பர்முடாஸ் முக்கோணத்தை அங்கே உருவாக்கின யார் தெரியுமா? சிவபெருமானுடைய அருள்னாலே அனுமன் உருவாக்கினார் அங்கே. அனுமன் ஏன் அங்கே வந்தான்னா, அவனை பார்த்து கேட்டான் ராவணன், நீ மேல போகாத, நீ இங்க இருன்னு சொல்லி திருநந்தி தேவர் தடுத்தார். போடா குரங்கு மூஞ்சின்னு கேட்டான், உனக்கு குரங்குனாலதான் அழிவு போடான். திருநந்தி தேவர் அன்னைக்கு உனக்கு குரங்குனாலதான் அழிவு போயிட்டு வா அப்படின்ட்டான். அந்த குரங்கு மூஞ்சி தான் வந்து கடைசியில அனுமனாக வந்து அங்க அழித்ததுன்னா, அப்ப அந்த யாரையும் இழிவாக பேசக்கூடாது. நான் படிச்சிருக்கேன், எனக்கு இருக்கின்ற காலம் யாரையா இழிவாக பேசணும், அதுக்குள்ள பலாபலன கடவுள் நமக்கு தருவான். அதனால் எனக்கு என்ன கொடுத்துருக்காரு, சிவனருளாலே இங்கே பேசக்கூடிய சக்தியை கடவுள் கொடுத்துருக்காருன்னு சொன்னால், நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பக்கூடிய ஞானசம்பந்தனுக்கு பொற்தாளத்தை கொடுத்தார் என்று சொன்னால், நடந்து போகக்கூடிய அத்தனை பேருக்கும் பொற்சிவிகையை கொடுத்தார்னு சொன்னால், அவர் கடைசியில் கல்யாணம் செய்து உள்ளே போகும் பொழுது அந்த சிவர அந்த ஜோதி ரூபத்திலே அவருக்கு சாமியை தூக்கிட்டு வந்தவங்க சிவச்சின்னங்களை சுமந்து கொண்டு வந்தவர்கள் ஒரு கிராமமே சிவனுக்கு பின்னால் ஐக்கியமானது என்று சொன்னால், சிவனருள் இருந்தால் மட்டும்தான் அதெல்லாம் அமையும். எல்லாத்துக்கும் எல்லாம் அமைஞ்சிடாது. அதனால சிவனருள் சிவன் அருளை வேண்டி சிவனே நமக்கு தெய்வம் என்பதை முழுமுதல் கடவுளாக நினைத்து எல்லாத்துக்கும் மேலே ஒளிப்புலம்பாக இருக்கக்கூடிய சிவனை மனதார நினைத்து, ஒரு மணி நேரம் பத்தாது, போன தடவை சொன்ன மணிகண்டன் கூட ஒரு மணி நேரம் கொடுங்கணும், சரி பரவாயில்லை. விழாவிலே அனுமதி தந்த ஆலய பெருமக்கள் அத்துணை பேருக்கும் நன்றியை சொல்லி, நிகழ்ச்சியை மிக அருமையாக ஆரம்பத்திலே தொகுத்து கொடுத்த போத்திஸ் ஜவுளி நிறுவனத்தைச் சேர்ந்த அன்பு ஐயா அவர்களுக்கும், இனி உள்ள நிகழ்ச்சிகளை என்னோடு சேர்ந்து அவர்கள் கூட நாங்கள் நிறையா நிகழ்ச்சிக்கு அவர்கள் முந்தானி இதை பிடிச்சிக்கிட்டே ரயில் மாதிரி சட்டையை பிடிச்சிக்கிட்டே பின்னாடி போயிருக்கோம். ஐயா அவர் நான் பேரை சொல்கிறதில்லை, கோக்கா என்று அவங்க அவங்க பள்ளிக்கூடத்தில் அவருக்கு பேர் ஜிஎஸ்னு பேர், அவங்க காலேஜ் பள்ளிக்கூடத்தில் அவர் ஜிஎஸ்னு தான் கூடுவாங்க, அவர் பேரை சொல்ல மாட்டாங்க, அதை சொல்லக்கூடிய தகுதி எனக்கு இல்லை. அப்பேற்பட்ட ஐயா அவர்களுக்கு வணக்கத்தை சொல்லி எனக்கு பரிசு வழங்குவதற்காக ஒரு ரெண்டு பேர் வந்திருக்காங்க, அவங்க மட்டும் விடு. திருஞான சம்பந்தர் மகளிர் திருவழிபாட்டி குழுவிலிருந்து வந்திருக்கக்கூடிய அன்பு மைத்துணி கல்யாணி பாப்பா அவர்களை அந்த வருஷாபிஷேக மலர்களை கொடுப்பதற்காக வந்திருக்க அவரை மேடைக்கு அழைக்கிறேன். இந்த விழாவுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்த அண்ணாமலையார் ஸ்டோர் திருநெல்வேலி மேலமாட வீதி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய அண்ணாமலை ஸ்டோரை சேர்ந்த கணேசன் அல்லது பாபு யாராவது வந்திருந்தால் மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறேன். நன்றி, வணக்கம். அறிந்தடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெப்பை குரு செய்ய தனிவியல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க,
வாழ்க சீரடியார் எல்லாம். உண்ணலும் உனதே, உடுத்தலும் உனதே, உடல் உயிர் மனம் எல்லாம் உனதே, எண்ணலும் உனதே, இச்சையும் உனதே, என் செயல் பயன் எல்லாம் உனதே. வான்முயல் விழாது பெய்கமலி வடம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிடாது உயிர்கள் வாழ்க. நான்மறை அறங்கள் பூங்க நற்றவும் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவநீதி, மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம் வலம் அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதே.